Hello gamers, welcome back. இது gamers world தமிழ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ட்ரெய்னிங் மோட்ல வந்து இன்விசிபிளா மறையறன்னு பார்க்க போறோம். நம்ம யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டோம். எனிமி கண்ணு கூட தெரிய மாட்டோம். ஆனா நம்மள வந்து நம்ம பாத்துக்கலாம். ஆனா யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டோம். ஆக்சுவலா இது வந்து ஒரு பக் தான். அந்த பக் வந்து எப்படி பண்ணனும்னு உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பதில இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் வீடியோ போட்டா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். சரி ஓகே, அந்த பக் என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அடுத்த 2 மாதம் அதாவது மே ஜூன் இந்த 2 மந்தோட எலைட் பாஸோட ஃபுல் ப்ரிவியூமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை நீங்கள்னா பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வரப்போகிற 2 மந்தோட எலைட் பாஸோட ப்ரிவியூ இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்குது எலைட் பாஸு. சரி ஓகே, இந்த பக்கை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினிங் மோடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு படி இருக்கும் கரெக்டாக. இந்த படிக்கிட்ட போய் கரெக்டாக உட்காந்துக்கிட்டு அந்த படிக்கு கீழே வந்து நம்ம ஃபிஸ்ட்டில் வந்து குத்திக்கிட்டே வரணும். இந்த மாதிரி குத்திக்கிட்டே போகணும். லைட்டாக ஒரு டேனிங்கில் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு வந்து மறைஞ்சு போயிடும். அதாவது நம்ம பெட்டு வந்து ரைட் சைடு போய் அப்படியே மறைஞ்சிரும். இல்லைனா நம்ம கூட வரும்போதே கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு அப்படியே மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு வரவே வராது. இது நடந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக் வந்து ஒர்க் ஆயிரும். ஃபஸ்ட் வந்து நம்ம இப்படி தான் குத்திக்கிட்டே வரணும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெயினை வந்து குத்திக்கிட்டே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பெட்டு வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு, அப்படியே அங்கேயே நிற்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே எந்திரிச்சு ஓடிடக்கூடாது, செக் பண்ணுங்கள். ஒரு வாட்டி நம்ம பெட்டு வந்து பெர்மனெண்ட்டாக போயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடது காணான்னு நினைக்கிறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. ஏன் வேறு எனிமி வேறு சுட்டுக்கு இருக்கா M79 வச்சுக்கிட்டு. சரி ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்டு வந்து மறைஞ்சு இந்த பக் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல எனிமீஸாக இருக்கிறனால பெட்டு மறந்து மறந்து வருது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பெட்டு வந்து அந்த இடத்துல நின்றுச்சு. அப்படியே ரைட் சைடில் கொஞ்சம் மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே மறந்துருச்சு. இந்த பக் ஒர்க் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டு கூடயே வரும், அப்படியே ரைட் சைடு போய் மறந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நேரமாக பெட்டையே காணாம மறந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் பெர்மனெண்ட்டாக. சரி ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பக் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பெட்டு வந்து காணாமல் போயிடுச்சு. சுற்றி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் பெட்டு வந்து திரும்ப வருதான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பெட்டு வந்து காணாமல் போயிடுச்சு பெர்மனெண்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணி போய்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெட்டு வந்து பெர்மனெண்ட்டாக காணாமல் போயிடும் காணாமல் போயிடும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து யாரும் பயப்படாதீங்க. இந்த பக்கை பண்ணுறப்ப ஜஸ்ட் உங்கள் பெட்டு வந்து மறைஞ்சு தான் போகும். அதுக்கப்புறம் லாபி போன பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்டு வந்து உங்ககிட்ட வந்துடும். அதனால் யாரும் கவலைப்பட வேணாம். சரி ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பெட்டு வந்து 100% மறைஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அடுத்து ஓடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த கன் எடுக்கிற இடத்துக்கு போய்க்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கன் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து அந்த கன்னை வந்து தொட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி வரப்பே சோயின் லாபி கொடுக்குற மாதிரி ஒரு கன்னை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஓடிக்கிட்டே கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அப்படியே பேட்டில் ஃபீல்டுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆரம்பத்திலே எடுத்தோன்னே நீங்கள் வந்து இன்விசிபிளாக மறைய மாட்டீங்க. ஒரு 2-3 வாட்டி செத்த பிறகு தான் பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக மறைவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு ஆள் கொண்டுட்டான், ஒரு வாட்டி செத்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே இன்னொரு ஆள் இறங்குறான். ஆனால் சுடுற டேரக்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு சைடு இருக்குது. ஆனால் புல்லட் வந்து ஏன் மேலே படுது. இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஆளாக இருப்போம் மேட்ச்சில். வந்து ஒரு ஆள் வந்து நம்ம இன்விசிபிளாக இருப்போம், இன்னொரு உருவம் வந்து விசிபிளாக தான் இருக்கும். அது வந்து எல்லா எனிமீஸ் கணக்குமே தெரியும், நம்ம வந்து யார் கணக்குமே தெரிய மாட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கில் வந்து மெயின் கான்செப்டே. இப்போ வந்து நான் எனிமீஸ் கணக்கு வந்து யார் கணக்குமே தெரியலை. இப்போ என் முன்னாடி தான் ஒரு ஆள் இருக்கான், ஆனால் அவன் முன்னாடி வந்து எமோட்லாம் போடுறேன், அவன் கணக்கு தெரியவே இல்லை. ஆனால் என்னைய மாதிரி இன்னொரு உருவம் வந்து இந்த மேட்சுக்குள்ளே இந்த மேப்புக்குள்ளே எங்கேயாச்சும் ஒரு ஆள் தான் இருக்கும். ஆனால் நான் வந்து இன்விசிபிளாக தான் இருப்பேன், நான் வந்து ஒரு இன்விசிபிள் ஆப்ஜெக்டாக தான் இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீ சுற்றி சண்டைலாம் நடக்குது, ஆனால் நான் வந்து யார் கணக்குமே தெரிய மாட்டேறேன். இவனும் சுற்றி பார்த்துக்கிட்டலாம் இருக்கேன், அங்கே பாருங்கள் AWM-ல சுடுறான், அடி வாங்குறான், மெடிக்கெட்லாம் போடுறான். ஆனால் நான் வந்து அவன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கு வேறு லெவலில் இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோலேயே வந்து நான் ஒன்று சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு இன்விசிபிளான ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் என்னைய மாதிரியே இன்னொரு உருவம் வந்து விசிபிளாக இருக்கும். அது வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரியும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ப்ரூஃபை வந்து நான் இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 பேர் இருக்கானுங்க. அந்த ரோஸ் கலர் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மூளையை நோக்கி ஓடனா, அதுக்கப்புறம் சுட்டா நான் வந்து இங்கே தான் இருக்கேன், ஆனாலும் செத்துட்டேன். இதுக்கான ப்ரூஃபை வந்து நான் இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் பேண்ட் வந்து என்னோடய பெட்டு வந்து அங்கே தெரியுது, அதை நோக்கி ஓடுறான், அந்த இடத்துல போய் சுடுறான். ஆனால் நான் வந்து இங்கே தான் இருக்கேன், ஆனால் செத்துட்டேன். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்விசிபிளாக தான் இருக்கேன், ஆனால் அவங்க கண்ணுக்கு வந்து நான் தெரியலை. என்னைய மாதிரியே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொன்று வந்து இன்விசிபிளாக இருக்குது, அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது வந்து எனிமி கண்ணுக்கு தெரியும். அந்த இதை சுட்டால் தான் நம்ம வந்து சாவோம். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எப்பயுமே எனிமீஸ் கணக்கு தெரியாது, எப்போயாச்சும் தான் தெரியும். அது வரையும் நம்ம ஹிட்டனாக தான் இருப்போம், இன்விசிபிளாக தான் இருப்போம். இப்போ வந்து நான் இந்த இடத்துல இன்னொரு ப்ரூஃப் காட்டுறேன்.
இப்போ வந்து நான் கரெக்டாக அந்த கான்கிரீட் வால் பின்னாடி உட்காந்துருக்கேன். என்னோட பெட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ப்ளூ கலர் கண்டெய்னர், அதுக்கு எய்த்தாவில் பார்த்தீங்கன்னா அங்கனுக்குள்ளே வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ எனிமி சுட்டோன்னு மறந்துடுது, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துடுது. இதிலே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து இன்விசிபிளாக இருக்கேன், இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் நான் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன். ஆனால் என்னையை போலவே ஒரு இன்விசிபிள் ஆப்ஜெக்ட், அது வந்து எனிமீஸ் கண்ணுக்கு வந்து விசிபிளாக தான் இருக்கும். அது வந்து அந்த கண்டெய்னர் கிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட வந்து எவனாச்சும் எனிமீஸ் போனானா என்னை வந்து கொன்றுவான். ஆனால் நான் வந்து இங்கே இருக்கிற நான் தான் சாவேன். நான் சொல்கிறத கேட்குறப்ப உங்களுக்கு வந்து லைட்டாக குழப்பமாக தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கை பண்ணுறப்ப செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், காமெடியாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், சேஃபான பக்கும் கூட, உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. சரி ஓகே, இந்த பக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக கற்றுக்கிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லேட்டஸ் நீங்கள் GWT ரோசன், இது கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ், டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.